ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி கேம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு தரமான கண்டென்ட்டு, சோலோ வெர்சஸ் டியோ மேட்ச் தான், வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள் சர்வே எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்றதோட நான் சோலோ வெர்சஸ் டியோவில் என்னென்ன ட்ரிக்லாம் பண்ணி நான் எப்படி சர்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான கேரக்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கில்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபால்கோ பெட் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபால்கோ தான் தேவைப்படும் ரேங்க் மேட்ச் பொறுத்தவரை பெட்டில். ஸோ ஸ்குவாட் இருந்தால் ஒருத்தர் ஒரு மாதிரி வச்சுன்னு வரலாம். ஸோ இது சோலோ வந்ததுனால ஃபால்கோ வச்சுக்கோங்க. ஸோ நேற்று வீடியோ வராதுக்கு காரணம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா தவுசம், அதாவது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது அது என்ன தெரியல தவுசம்னாங்க. ஸோ ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா படித்தோம். ஸோ அதனால தான் வீடியோ வரல. நேற்று நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஏன் போடலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் வந்துருக்காங்க இல்லையா. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எல்லோரும் வந்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வீடியோ பேச. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட்டில் இருக்கிற கிரவுண்டில் தான் வந்து பேசினுக்கிறேன். சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வீட்டில் பேச முடியாது, சின்ன குழந்தைங்களாம் வந்துக்குது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து பேசுகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவன் கிட்ட யாராலும் நெருங்கிட முடியாது சார். யாராவது ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ அதை பார்த்தீங்கன்னா கார்னராக போயிடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறதுன்னு இல்லை. ஸோ இது பயன்படுத்திக்கோங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சோலோ சரி ஸ்குவாடோ சரி எதாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இறங்கிட்டே ஸோ ஒரு கொஞ்சம் லூட் இருக்கிற இடம் அதிகமாக கூட தேவையில்ல, ஒரு நாலு வீடு இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன் சர்வேக்கு. ஸோ அது மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கே நொட்டோரால வச்சுன்னு வந்திருக்கோம். ஸோ வேறு என்ன கேரக்டர் வேணுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம பார்த்திங்கன்னா சர்வே பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இந்த கேட்டதால் தான் இன்றைக்கும் ஒரு வீடியோ போட்டேன், இல்லைனா இன்றைக்கும் வந்திருக்காது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், அதனால் பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்திருக்காது வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, வெளியே வந்தாச்சு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கோசம் போட்டோம். ஆனால் மூணு நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வராது. ஸோ வெட்னஸ்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா லைவ் வராது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வேகம் ஆனால் போடலாம்னு நினைக்கிறேன் லைவ். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் லூட்டை மட்டும் எடுத்து வச்சுங்க. கொஞ்சமாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது இங்கே. ஸோ ஓகேங்க, எனக்கு தேவையான லூட்டு எதாக இருந்தாலும் சரி. ஸோ ஏன்னா சர்வே பிளேயர் பொறுத்தவரை எந்த கண்ணாக இருந்தாலும் வச்சு அடிக்கணும். ஸோ அதான். ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா கன்று தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக லூட் எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா கன்று நல்லா கிடைக்கும், இல்லைலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற வரையும் எடுத்து வச்சு விளையாடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் நாலு வீடு தான் இருக்கும், அந்த நாலு வீடை பார்த்திங்கன்னா பொறிக்கிட்டேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு மேலே போய் உட்காந்துட்டு போகிறேன். எந்த ஷார்ட் ரேஞ்ச் கச்சா கூட பரவாயில்ல, இப்போ லாங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் எது இருந்தாலும் ஓகே. ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி ஏன்னா சவுண்டு பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் கேட்கும், ஏன்னா இது கிரவுண்டு இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதுவே வெயிலாக இருக்குது. ஸோ வெயிலில் கூட பரவாயில்ல. ஸோ வந்து பேக்ரவுண்டில் லைட்டாக கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எம்ஏஜி சார் மேக் கச்சிச்சா. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் உட்காந்துருவேன். லேண்ட்மைன் இருக்கு இல்லையா. ஸோ லேண்ட்மைன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துக்கலாம். லோன் வந்து மிக்கிற பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே போய்க்கலாம், ஒன்றும் அவசியமே கிடையாது. ஸோ சர்வே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொறுமை தான். ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போய் அடிக்க முடியும். ஸோ இது சோலோ வெர்சஸ் டியோன்றதுனால ரெண்டு பேர் அடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே உட்காந்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து மீன் கட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்களே கடுப்பாகி போடுவீங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஃபுல்லாக பாருங்கன்னு தெரியல வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஏன்னா நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கற்றுக்கிறது தான் இருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் அவ்வளோ பேர் ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னால் தெரிஞ்சது எனக்கு ஏன்னா எப்படி சொல்கிறது, அப்போதுலேருந்தே நான் சர்வே பண்ணிக்கிறதுக்கு போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ சர்வே பார்த்தீங்கன்னா இந்த நொட்டோரா கேரக்டர் இப்போ தான் வந்துச்சு. ஸோ அப்போலாம் நொட்டோரா எல்லாமே புஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வேணால் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் இல்லை வேணால் நாளைக்கு பார்த்திங்கன்னா போடுறேன். எந்த மாதிரி சர்வே வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து நொட்டோரா இதெல்லாம் இல்லை நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடம் சேலஞ்செலாம் போட்டோம். ஸோ பட் அது நோ சப்போர்ட்டு. ஸோ ஓகேங்களா, நான் கீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஆடமில். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ ஒரு சர்வே வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம், போயா அடித்து போட்டிருந்தோம் ஜோனில் எப்படி சர்வே பண்ணி போயா அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் சப்போர்ட் பண்ணல நீங்கள். ஸோ ரெண்டு வீடியோவும் கீ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஓகே, மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஜோன் வந்துச்சுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கே கேரக்டர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோன் ஃபுல்லாக தாங்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க, அலாக்கில்னா கூட இல்லை அலாக்கில்னா அலாக் வச்சுக்கோங்க. ஆனால் கே தான் பெஸ்ட் எனக்கு தெரியும், ஏன்னா ஃபஸ்ட் லோன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்டேலாம் பார்த்தீங்கன்னா தாங்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட் லோன் பார்த்தீங்கன்னா தாங்கிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட ஒரே இப்போ குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வேணும்ல. ஸோ என்ன பார்த்து கார் வேணும், பை வெஹிக்கிள் எதாக இருந்தாலும் சரி. ஸோ ஏன்னா அப்போ தான் நொட்டோரா இல்லைனா பார்த்தீங்கன்னா நொட்டோரா வேஸ்ட்டு. ஸோ ஓகே, பொறுமையாகவே போய்க்கலாம். ஃபஸ்ட் லோனே ஒன்றும் முடியல.
ஸோ இது பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் உள்ள வந்துடலாம். மெடிக்கெட் ஒரு 10 மெடிக்கெட் வச்சா தேர்ட் லோனும் முடிகிற வரையும் வந்துடலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஓகே, நம்மளுக்கு செகண்ட் ஜோன் வரையும் போதும், நேரத்துக்கு தேர்ட் ஜோன்லாம் நம்மளுக்கு இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் கடிச்சிருக்கோம். மில் சைடாக என்ன சைடு அப்சர்வேட்டரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் கடிச்சிருக்கோம், ஜிபு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே லூட் எடுக்க பாருங்கள் சோலோ பொறுத்தவரை. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஜோன் போயிட்டு மீறி ஃபஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இப்போ முடிய போகுது இல்லையா. ஸோ அதில் உள்ள லூட் எடுத்திங்கன்னா தான் எனிமி அவ்வளோ மாட்ட மாட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லூட்டும் அதிகமாக எடுக்க முடியும், இல்லைனா டிஸ்டர்பன்ஸு. ஸோ ஏன்னா எனிமி எப்போ வந்து அடிப்பானே தெரியாது. நான் இது சோலோ மேட்ச்சுன்னு நினச்சினா என்ன, சோலோ விசஸ் டியோனே நினச்சினா இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சோலோ விசஸ் டியோனா ரெண்டு கொஞ்சம் பயமாகிற மாதிரி இருக்கும், எனிமி வந்து பட்டு மேட்ச்சு போடுவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உசாராக ஆடணும். ஸோ இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இது முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளூ கலர் அது என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜோன் எங்குதுன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்து வச்சு எங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிடணும் முன்னாடியே. ஸோ லூட் எடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு, ஏன்னா ஃப்ரீயாக எடுக்கிறோம்ல, எனிமி எவனும் வரமாட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் லூட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லூட் மட்டும் எடுத்துங்க இந்த மாதிரி டைமில். ஸோ ஏன்னா அப்புறம் எடுக்க முடியாது, ஏன்னா செகண்ட் ஜோன் முடிஞ்சிருமே தேர்ட் ஜோனில் போகணும்னு சின்னதாகிடும் இல்லையா. ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் ஆவான், அங்கெல்லாம் போய் லூட் எடுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரே சான்ஸ் இப்போ மட்டும் தான் லூட் எடுக்க முடியும். ஸோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கார் தேடணும், கார் அங்கே இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா உட்காந்திங்களா, எந்த வெஹிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதாக இருந்தாலும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் நூற்றா ஒர்க் ஆகும், எல்லாம் ஜோன்களில் தான் சாகணும். சாகலாம் முடியாது, கே இருக்குது. ஸோ ஒரு மெடிக்கெட்டும் இருக்குது, போயிடலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் குறையாமல் இருக்கும்ல நூற்றாரை போட்டால். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்டில் மெடிக்கெட் தான் முக்கியம் இது இது பொறுத்தவரை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக சர்வே பண்ணுவேன். ஸோ ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது முக்கியமாக யார் யார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டியோ மேட்ச் போயிட்டு ஒவ்வொருத்தர் ஆஃப்லைன் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சோலோவாக தான் சமாளிச்சாகணும். நீங்கள் வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டேன். ஸோ நானும் கட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ கட் பண்ண ட்ரை பண்ணால் நான் இதெல்லாம் டிப்ஸ்லாம் சொல்லாமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக போட்டுருவேன். ஸோ பாருங்கள், வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற டிப்ஸ் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சோலோ விசஸ் டியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இது கன்ஃபார்மாக ஒரு நல்ல சக்ஸஸாக போச்சு அப்படின்னா சோலோ விசஸ் ஸ்குவாட் கூட போடலாம். இல்லை இது வீடியோக்கு ஒரு 3000-4000 வியூஸ் கொடுத்தாலே போதும் ஓகேங்களா. பார்க்கலாம். லைக் 1000 கேட்குறேன், அது வர மாட்டேது. ஸோ அதனால தான் வியூஸை கேட்குறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஆக்டிவேட் ஆகிடுச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து ஜோனுக்குள்ளேயே சுற்ற வேண்டியதுதான். ஸோ எங்கெங்கே லூட் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளோட மைண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தான் போகணும், இங்கே எனிமே இருக்க மாட்டான் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிவிடுங்க மேப்பில், இந்த சைடு போனால் எனிமே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. அது எப்படி சொல்கிறது, உங்கள் நம்பிக்கை தான், அவங்க இந்த பக்கம் எனிமே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக போவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான். இங்கே பாருங்கள், ஜோனுக்குள்ளே எங்கெங்கே லூட் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பாருங்க, நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பேன், அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருப்பேன், அந்த இடத்துக்கு தான் போயிடுவேன் கரெக்டாக. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனிமி இருக்க மாட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஜோனுக்குள்ளே முடிஞ்சிட்டு உள்ளே போகும்போது கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும், எனிமி எங்கேருந்து அடிக்கிறானே தெரியல. சோலோ மேட்ச்சே பார்த்தீங்கன்னா கடுப்பாக ஆகும்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா சோலோ செல்டியோ வரையா. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேப் காமிப்பேன் பாருங்கள். ஸோ எங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே மார்க் பண்ணிட்டு இருப்பேன், இந்த இடத்துக்கு போனால் எனிமி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வேறு ரூட்டுக்கு போயிடுவேன். ஸோ டைமிங் ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா போக முடியாது அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இப்போ போக முடியாது. ஸோ என்ன தான் மெடிக்கெட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா அங்கே போய் எனிமிக்கில் மாட்டிக்கிறேன் ஒரு டைமு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எது சூஸ் பண்ணுறோமோ அந்த சைட் தான் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம். ஏன்னா ஜோனே செகண்ட் ஜோனே முடியல. ஸோ இந்த நொட்டோரா கரெக்டர் செகண்ட் ஜோன் முடிகிற வரையும் தாங்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ முன்னாடியே போயிட்டு அடி வாங்கத்தோட. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். ஸோ ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது தான். ஏன்னா பாருங்கள், செகண்ட் ஜோன் முடிஞ்சு தேர்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நொட்டோரா அன்னைக்கு தான் சொதப்போம், கொஞ்சம் சொதப்புங்க. ஆனால் இவ்வளோலாம் பரவாயில்ல இதுவே. ஸோ கொஞ்சம் சொதப்போம். ஸோ ஓகே, ஒரு மெடிக்கல் போட்டுக்கலாம் வேறு வழியில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவேன். ஏன்னா இங்கே எல்லாம் இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆபத்து. ஸோ நம்ம ஒரு கவர்கிற ஏரியாவுக்காக போயிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கவர்கிற ஏரியாவுக்கு போயிடணும். இங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும், க்ளோவாலும் இல்லை, எங்கிட்ட ஒன்று ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசாராக இருக்கிறதுனால நான் இப்படி போயிடுவேன். ஸோ ஓகே, ஸோ க்ளோவால் இல்லாத 4-5 இருந்தாலும், ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன் க்ளோவால். ஸோ ஒரு 4-5 இருந்தாலும், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர்னு ஒன்று இருக்கும், சுற்றி சுற்றி அடிப்பானுங்க. ஸோ டியோ மேட்ச் வேறு இதில். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது, இங்கே உட்கார் பார்ப்பேன், பார்த்தா ஜோன் வந்துடும். ஸோ ஓகே, ஜோன் நான் இப்போ என்னடாப்பா ஜோனுக்குள்ளே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஜோனே கிடையாது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த வீட்டான ஜோன் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். ஸோ ஓகே, இனிமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெடி ஒரே ஒரு குளோவல் தான் இருக்குது பாருங்கள்.
ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏன்னா டியோ மேட்ச் வேறு, இது சோலோ டியோன்றதுனால ஒரே ஒரு க்ளோவெல்லாம் வச்சுருந்தா வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, க்ளோவால் மட்டும் பொறுக்கலான்னு பார்த்தேன், க்ளோவால் காணும் இதில். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா க்ளோவால் இல்லாமல், நான் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோவால் இல்லாமல் தான் ஆடுவேன் ரேங்க் மேட்ச். ஸோ சர்வே பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா க்ளோவாலே கிடைக்காது அவ்வளோ. ஸோ அது ஒரே ஒரு கடுப்பு தான் சர்வே பொறுத்தவரை, ஏன்னா நம்ம அட்டாக்கிங் பிளேயர்ஸ்லாம் க்ளோவெல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பேன். இதுவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட க்ளோவால் பெட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, வேறு ரகமாக அதுன்னு போவேன் மேட்செலாம். ஸோ க்ளோவால் பெட்டு இல்லை என்கிட்ட. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அருமையாக பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போகணும், இனி பார்த்திங்கன்னா இப்போ காலை எடுத்துக்கலாம், ஏன்னா கே கேரக்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எவ்வளோ பொறுமையாக இருக்கும் பாருங்கள். ஸோ பாருங்கள் இங்கே தான் க்ளோவால் கிடைக்கும் நினைக்கிறேன், மூணு க்ளோவால் கிடைக்கும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படியே குஷியாகிட்டேன். ஸோ ஓகே பரவாயில்லப்பா, மூணு க்ளோவால் கிடச்சிச்சு, கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இறங்கி அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் தான் ஆட போகிறது, ஏன்னா பத்து அளவு வந்துச்சு. ஸோ ஓகேங்களா, சோலோ வெர்சஸ் ஜியோ கொஞ்சம் அட்டாக்கிங் ஆச்சு, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைமு, ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறதுங்க, நம்ம சர்வே பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கில் அடிக்கிற சுகம் இருக்குது பார்த்திங்களா, அது செமையாக இருக்கும். ஏன்னா அந்த சர்வே பண்ணுற கஷ்டம் அப்போ தான் தெரியும். ஸோ ஓகேங்களா, ஸோ பார்த்துங்க இப்போ பார்த்திங்கன்னா எனிமி சுற்றி சுற்றி இருப்பான். ஸோ எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரெண்டு ரெண்டு பேர் ஒத்தனை அந்த கூட பரவாயில்ல. ஸோ ரெண்டு ரெண்டு பேர், ஸோ இங்கே ஒரு கில் அச்சாச்சு. ஸோ சூப்பராக இருக்குங்க அந்த ஏபிசிடிக்கு. ஸோ ஒரு நாலு அடி அச்சாலே பார்த்திங்கன்னா எனிமி காலியாகிறான். ஸோ இது யூஸ் பண்ணதில்லை பெருசாக நான். ஸோ இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு கில்லு. ஸோ உங்களுக்கு ஏபிசிடி கன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது நல்ல கன்று தான் எனக்கு தெரிஞ்சு, நல்லாவே அடிக்குது. ஸோ ஓகே ஒரு கில்லு ஆச்சாச்சா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ பார்த்துங்க இப்போ பார்த்திங்கன்னா உஷாராக பார்த்திங்கன்னா எனிமி எங்கெங்கிறான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இந்த ஆந்த கன்று மாதிரி வச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த டியோ மேட்ச்ன்றதுனால ரெண்டு பேருக்கு எங்கேருந்து அடிக்குது பாருங்கள், பார்த்து தான் இருக்கீங்க, எத்தனை டாட் காமிக்கு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் கடுப்பாகும், பார்த்துக்கணும் எங்கேங்கிறான்னு. ஸோ ஓகே இங்கே ஜோன் வந்துச்சு, கொஞ்சம் உஷாராகலாம். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே இந்த இருங்க, இவனை முடிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளே இடம் பிடிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே பாருங்கள் சண்டை போட்டுங்கிறாங்களா அந்த சைடு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கணும். ஸோ இடம் பிடிச்சிட்டுனா நம்ம தான் ராஜா ஜோனுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு நின்று தான் இருந்துச்சு, ஏன்னா லோனுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சண்டை போகிற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணினே தான் இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரியே போயிட்டு இருப்பேன். ஸோ போயிட்டு மீறி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஸோ ரெண்டு கில்லு அடிச்சிருக்கோம். ஸோ ஓகேங்களா, வெறித்தனமாக ப்ளஸ் ஆகும். ஸோ எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டுங்க. ஸோ சோலோ வர்சஸ் ஜியோ ஆடியிருப்பேன். ஸோ ஆனால் ரெக்கார்டு பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, கரெக்டாக பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்துச்சு. ஸோ அவுட் ஆகாமல் கரெக்டாக ஆடிட்டேன். ஸோ அது வரையும் சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் வீடியோவில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கும் டைம் இல்லை, என் மேட்ச் பேட்ச் கூட கிளைம் பண்ண டைம் இல்லைங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுத்துருக்கணும். ஸோ ஓகே இங்கே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டே பேரா, ஸோ இன்னும் நாலு பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அடிக்க ட்ரை பண்ணுவேன், இது ஏன் ஸ்கோப் கீழே போகுதுன்னு தெரியல, வெறுப்பாகுது. ஸோ ஓகே ஐயோ என்ன எப்படி அடிக்கிறாங்க. ஸோ ஓகே மெடிக்கேட் போட்டுக்கலாம், மெடிக்கேட் போட்டுட்டேன். ஸோ எவன் அந்த சோலோ எவன் சிங்கிள் இதுவிலே தெரிய மாட்டேது டியோன்னு. ஸோ எல்லாருமே அடிக்கிறானுங்க. ஸோ ஏன்னா எப்படி சொல்கிறது, யார் யார் டீம்மேட்னு கூட தெரிய மாட்டேது, ரெண்டு பேரா இல்லை ஒத்தனா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ கண்ணுக்கு மாட்டுறவன் அடிக்க வேண்டியது தான். ஸோ அவன் டியோவாக தான் இருப்பான் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடாது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுருந்தான். பார்க்குறவனே அடிதாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தீங்கன்னா நான் கேட்குறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேக கேமே. ஸோ அதை தேர்ஸ்டே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவே பாருங்க ஐயோ ஜோன் வந்துச்சுப்பா. ஸோ ஓகே மூணு கில்லு வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர். ஸோ அவனுக்கு ரெண்டு பேர் டீமா இல்லை தனித்தனியானே தெரியல, ஆனால் வரது பார்த்தா டீம் மாதிரி தான் தெரிஞ்சுக்கு பாருங்கள் ரெண்டு பேர் வரத்தம்பி. ஸோ டீம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோல் சேலை என்னையா, இது அறுபதாம் போது இதே கிரானைட்டு கடுப்பாக இதே நேற்று அவன் செத்துருக்கணும். ஸோ விடுங்க சார், செத்துருந்தா பார்த்திங்கன்னா இவனை ஒருத்தன் முடிச்சிருப்பேன். ஸோ ஓகே இவன் பார்த்தீங்கன்னா இப்படி சைடாக ஏறுறான் உங்களுக்கு, டே 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 அளப்பாய் இங்கே வரது அங்கே வரதுண்ணா அழகாக போச்சுடா. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ஓகே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கிரானைட்ல செத்துருந்தா அடிச்சிருக்கலாம். ஸோ நோன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டானுங்க ரெண்டு பேரும். ஸோ ஓகே விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 53 ப்ளஸ் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து. ஸோ கரெக்டாக ஒரு ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிறதோட நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி போங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் டியோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாரும் சோலோ வெர்சஸ் டியோ போக மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீம்மேட் ஆஃப்லைன் போயிட்டான், அது மாதிரி வெளியே போயிட்டான், அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ பாயிண்ட்டும் புஷ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3900 பாயிண்ட் கிட்டே வந்துட்டேன். ஸோ ஓகே. ஸோ ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ கூட விரைவில் பார்த்தீங்கன்னா நான் லைவ் போடுறேன். ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ 1000 லைக்ஸ் டார்கெட். ஸோ பார்க்கலாம்.